அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தராகண்டில் சுரங்கத்திற்குள் சிக்கிய தொழிலாளர்களில் 15 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்போது அங்கு என்ன நிலவரம்? கடந்த 17 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரகாசி அருகே இருக்கும் சில்கியாரா சுரங்க விபத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் இணைந்து ஒரு ஒத்திகை இன்று காலை அவர்கள் பார்த்த நிலையில் தற்பொழுது அந்த அதிகாரப்பூர்வமான மீட்பு பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 15 தொழிலாளர்கள் முதற்கட்டமாக அங்கு சுரங்கத்தில் உள்ளிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அங்கு பிரதான வாயில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக மருத்துவமனையில் அவர்களுக்கான அந்த மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதிலும் குறிப்பாக அவர்களுக்கு தேவையான முதற்கட்ட உதவிகள், முதல் உதவிகள் உள்ளிட்டவற்றை வழங்கி வருவதாக தற்பொழுது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இறுதிக்கட்டத்தை எட்டிய இந்த சுரங்க மீட்பு பணிகள் என்பது இன்று காலை முதல் மேலும் துரிதமடைந்த நிலையில் தற்பொழுது பத்திரமாக தொழிலாளர்களுடைய மீட்பு பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு அதிகாரிகள் இந்த ஒரு மீட்பு பணிகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. இவர்களுடைய அந்த சுரங்கத்திலிருந்து வெளியே வரும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பிற்காக அந்த பகுதியில் ஒரு தற்காலிக 8 படுக்கைகள் கொண்ட தற்காலிக மருத்துவமனையும் சுரங்கத்திற்கு உள்ளேயே நிறுவப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் தவிர 12 மருத்துவர்கள் கொண்ட குழுவானது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட முதலுதவிகளானது வழங்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் குறிப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர்கள், மருந்துகள், ஊசிகள் உள்ளிட்ட அனைத்தையுமே வந்து தற்பொழுது அரசாங்கம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து மீட்பு பணிகளையுமே உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அங்கு நேரடியாகவே சென்று ஆய்வு செய்து வருகிறார். அவர் மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் வி கே சிங்கும் தற்பொழுது அந்த சுரங்கத்துடைய நுழைவாயில் பகுதியில் சென்று அந்த வீரர்கள் பணியாளர்களை மீட்கும் அந்த செய்தியை பார்த்து வருகிறார்கள். மிக முக்கியமாக இந்த இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது ராணுவ மேஜர் திரு மதன்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிட்டத்தட்ட 17 நாட்கள் கழித்து இந்த தொழிலாளர்களில் தற்போது 15 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு சவாலான பணியாக அமைந்திருந்தது? இது வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சவாலான பணிதான்றது. இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. என்றோ எந்த எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நாள் உலகத்தில் ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இதில் பல துறையினர், தனியார் துறையினர், வல்லுநர்கள், அரசு இயந்திரங்களாக இருக்கக்கூடிய ராணுவம், பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், NDRF, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல், மாநில காவல்துறை மற்றும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவத்துறை, அர்னால் டிக்ஸ் என்கிற சொல்லக்கூடிய இந்த டனலிங் ரெஸ்கியூ எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வெளிநாட்டிலிருந்து, தாய்லாந்திலிருந்து சில அறிவுரைகள், அங்கிருந்து இருக்கக்கூடிய சில வல்லுநர்கள் மற்றும் ராணுவ இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ரயில்வே, தனியார் நிறுவனங்கள் பல, ONGC போன்ற அரசு நிறுவனங்கள் மற்றும் மேகாலயா, ஷில்லாங் போன்ற இடங்களில் டனல்களை தோண்டிய பல நிறுவனங்கள் இதில் சம்பந்தப்பட்டு ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட இத்தனை நாட்களாக போராடி இன்று அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வெற்றி நிகழ்வை நாம் பார்க்கிறோம். மிகவும் மிகவும் பிரமிக்கத்தக்க, அதே சமயம் மிகவும் ஒரு சவாலான ஒரு நிகழ்வாக தான் பார்க்க வேண்டும். மதன்குமார், அதே போல இது போன்ற சுரங்கம் அமைக்கும் பணிகளில் ஈடுபடும் போது இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்ப்பதற்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? இல்ல, இதற்கான முன்னெச்சரிக்கை என்பது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்வார்கள். அது ஏற்கனவே இருக்கிறது. அதில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டால் என்ன, நீர் கசிந்தால் என்ன, மின்சார கசிவு, ஒரு பாறை விழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதை எப்படி தடுப்பது போன்ற பல விஷயங்கள், பல சேஃப்டி செக்ஸ் அதில் ஏற்கனவே இருக்கிறது. பட் நில சரிவு, சுரங்கமே முற்றமாக சரிவு கரையக்கூடிய நிகழ்வு என்பது அரிதிலும் அரிதானது. ஸோ அதற்கான நடவடிக்கை, தற்காப்பு நடவடிக்கை என்று குறிப்பிட்ட அளவுக்கு எதுவுமே இல்லை. இதனால வந்து இந்த நிகழ்வு ஏற்படும் என்று யூகித்து அதற்குண்டான தடுப்பு நடவடிக்கைகளை நாம் எடுக்க முடியாது. இதற்காக இப்ப நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய SOP-யில் இப்ப சில மாற்றங்களை கொண்டு வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய சுரங்கங்களில் நாம் எப்படி தோண்டுகிறோம், அதற்கான சேஃப்டி ஆடிட் போன்ற விஷயங்களை ஆய்வு செய்து, அதை அடிக்கடி ஆய்வு செய்து, அதற்குண்டான வல்லுநர்களை கொண்டு இது எந்த அளவுக்கு தாங்கக்கூடும், லோட் பேரிங் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள், இதையெல்லாம் யூகித்து
இதை மற்றும் இதை அன்றாடம் ஆய்வு செய்து அதன் பிறகு இதனுடைய சேஃப்டி என்பதை பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இனி வரும் வரக்கூடிய காலங்களில் நடைபெறும் என்பதை பார்க்கலாம். இதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த பாடத்தை கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் இதில் என்னவாறு இதை கண்டறிய முடியும், எப்படி அதை கண்டறிய முடியும், தொழில்நுட்பத்தை எப்படி செவ்வனை செலுத்த முடியும், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது எப்படி தடுக்கலாம் என்பதை போன்ற ஆய்வுகளை இதற்கு மேல் மேற்கொள்வார்கள். ஐஐடி நிறுவன கல்வி மையம் ஏற்கனவே இதற்கான ஆய்வில் ஈடுபட்டு விட்டார்கள் என்ற செய்தியும் நான் கேட்கப்படுகிறேன். மதன்குமார், அதே போல அடுத்த கட்டமாக இந்த சுரங்கத்திற்கான பணிகளை தொடருகிற எண்ணம் இருக்கிற பட்சத்தில் அதனை எவ்வாறு எடுத்து முன்னெடுத்து செல்வார்கள், அதற்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது? இல்லை, இப்பொழுதுக்கு அந்த சுரங்கத்தை மீண்டும் தோன்றுவதற்கான அந்த கால அவகாசம் கால நேரம் சூழ்நிலை இப்பொழுது இல்லை. இந்த நிகழ்வுக்கு பிறகு இதில் ஆய்வுகள் நடத்துவார்கள். வேறு சில நாடுகளில் என்று உலகத்தில் பல நாடுகளில் இது போன்ற சுரங்கங்கள் தோண்டப்பட்டு வருகின்றன மலைப்பகுதிகளில். அவர்களும் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆய்வு செய்து இது என்ன மாதிரியான பாடம் நமக்கு இருக்கிறது, எதனால் ஏற்பட்டது, இதற்கான மூலக்கூறு என்ன என்ற போன்ற விஷயங்கள், சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய டேட்டா என இதில் கிடைக்கக்கூடிய டேட்டா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த போன்ற நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த டனல் தூரம் என்பது குறிப்பிட்ட ஒரு 600 மீட்டர் ஒரு புறமும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் 800-900 மீட்டர் அளவுக்கான பணிகள் தான் இன்னும் பாக்கி இருக்கிறது. இதை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்கு உண்டான இயந்திரங்களை வைத்து இந்த பாறைகளை தகர்க்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போன்ற விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இந்த டனல் வந்து இந்த ப்ராஜெக்ட் அபாண்டன் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து துவக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கின்ற பட்சத்துல அதற்கு உண்டான இதை பண்ணலாம். பட் இது ஏற்கனவே 75% வேலை முடிந்து விட்டது. பட் பாதுகாப்பு ஆய்வுக்கு உட்பட்டு பாதுகாப்பு ஆய்வில் இது தொடரலாம் என்று வல்லுநர்கள் கூறினால் மட்டும் இந்த காரியம் நடக்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதே போல அவசர கால வழி ஒன்று அமைக்கப்பட்டுதான் இந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் இருக்கு, அது இந்த பணிகள்ல பின்பற்றப்பட்டதா? இல்ல, இதுல நீங்க அவசர கால பணி எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்றது எல்லா கட்டமைப்பிலுமே உருவானது. பட் இந்த இடங்கள்ல அதை செய்ய முடியாது, அதற்கான சூழ்நிலை அங்க கிடையாது. எல்லா டனலிங் ப்ராஜெக்ட்லயுமே நீங்க வந்து அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் என்பதை வைக்க முடியாது. பட் ஒரு முறை நீங்கள் டனலை கட்டி விட்டீர்கள், அந்த சுரங்கத்தை கட்டி விட்டு அதில் ரோடு போட்டு விட்டால் அதன் பிறகு அதிலிருந்து வெளிவதற்கான மாற்றுப்பாதைகளை எமர்ஜென்சி எக்ஸிட் போன்ற விஷயங்களை வைப்பார்கள். பட் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் என்பதை வைக்க முடியாது, அதற்கான ஒரு சூழ்நிலை அங்கே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொழில்நுட்ப ரீதியாக நாம பல வளர்ச்சிகளை கண்டுட்டு வரோம். அந்த வகையில இப்போ வெளிநாடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா ஹெவி லிப்டிங்க்கு ரோபோட்டை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கூடிய ரோபோட்டை பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி சவால் இருக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளும் போது தொழில்நுட்ப ரீதியா நாம அந்த அளவுக்கு மேம்பட்டா இது வந்து சுலபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நம்ம கிட்டயுமே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பிரச்சனை என்னவென்றால் அந்த இடத்திற்கு இந்த ஹெவி இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதி நவீன அதி கன இயந்திரங்களை எப்படி கொண்டு செல்வது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் நீங்கள் அங்க இருக்கக்கூடிய சாலைகளை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே புரியும், ஒரு 30-50 அடி சாலை கிடைத்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலும் இமயமலையில் ஒரு முறை மழை பெய்யும் பொழுது, பருவமழை வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் பொழுது ஜூன் ஜூலை மாதங்களில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படும். நிலச்சரிவு ஏற்பட்டு பிறகு அந்த சாலைகளை சரி செய்வதற்கு ஒரு 4-5 மாத காலம் ஏற்படும். இப்பொழுதே இங்க இருக்கக்கூடிய அந்த ஆகர் மிஷனை எடுத்து செல்வதற்கு அங்க இருக்கக்கூடிய பிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஒரு மேஜர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரியின் தலைமையில் 48 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 300 தொழிலாளிகளை வைத்து தொடர்ந்து செயல்பட்டு ஒரு 1.4 கிலோமீட்டர் அளவுக்கான பாதையை வகுத்ததால் தான் இந்த எக்யூப்மெண்ட்டை நம்மளால கொண்டு போக முடிஞ்சது. இரண்டாவது, இங்க வான்வெளி மூலியமாக சில எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போக முடியுமானா? முடியாது. ஏன்னா தரையிறங்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே கிடையாது. தட்பவெப்ப சூழ்நிலையிலிருந்து இது ஒரு மிகவும் கடினமான மலைப்பகுதி, ரொம்பவும் கடினமான மலைப்பகுதி. அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய கற்கள், அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கற்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மினரல் காம்போசிஷன் நம்ம சொல்லுவோம், அதுவுமே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எந்திரங்கள் இருந்தாலும் அந்த எந்திரங்களை அங்க கொண்டு சென்று பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அங்கே இல்லை என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு மதன்குமார்.
தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முதலில் 15 பேர் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மற்ற தொழிலாளர்களை மீட்க இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? முதற்கட்ட மீட்பு பணிகளானது நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது அந்த மருத்துவ பரிசோதனைகள் அதன் பிறகு முடிந்த பிறகு அடுத்த கட்ட பணியாளர்கள் தொடர்ந்து உள்ளிருந்து மீட்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. மிக முக்கியமாக 5 மணிக்குள் மாலை 5 மணி அல்லது 6 மணிக்குள் அனைவரையும் மீட்பதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது பேரின் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இன்று இரவுக்குள்ளே அனைவரையுமே மீட்டு அங்கிருந்து பத்திரமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு முயற்சியில் தான் தற்பொழுது மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவுக்குள் அனைவருமே பத்திரமாக மீட்கப்படுவதற்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற ஒரு தகவலை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த முதற்கட்ட மீட்பு படைகளை பொறுத்த அளவில் அவர்களுக்கான அந்த மனநிலை மற்றும் உடல்நிலை ஆகிய இரண்டையுமே வந்து அங்கேயே அந்த சுரங்கத்தினுடைய பிரதான வாயில் வைத்தே சரிபார்த்து அதன் பின்னர் தான் அனைவருமே மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை அங்கிருந்து உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைகளுக்கு தேவைப்பட்டால் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக உத்தர்காஷி மற்றும் ஷின்லைசூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இருக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு தான் இந்த 41 தொழிலாளர்களுமே அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். முழுமையான மீட்பு பணிகள் முடிந்து அவ்வப்போது அந்த அங்கே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கும் ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அவர்கள் அனைவருமே மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனநிலையை சீராக்கும் விதத்தில் ஒரு பகுதியாகத்தான் அவர்களுடைய உறவினர்கள் குடும்பத்தார் அனைவருமே வந்து தற்பொழுது அந்த சுரங்கத்தினுடைய பகுதிக்கு பிரதான நுழைவாயிலுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள் என அனைவருமே வந்து அவர்களுக்கு தேவையான சிறிய துணிகள் மாற்று துணிகள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு அந்த தணல் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த 2 அல்லது 3 மணி நேரங்களுக்குள் முழுமையான பணிகள் என்பது மீட்பு பணிகள் முடிவடையும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாகத்தான் பாஸ்கர் குல்பே சற்று முன் நேரத்திற்கு முன்னதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமியும் அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டரில் அனைத்து பணிகளும் தயாராக இருக்கிறது, NDRF வீரர்கள் அந்த சுரங்கத்திற்குள் சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக அவர் ஒரு அப்டேட்டையும் வழங்கியிருந்தார். தற்பொழுது அந்த பணிகளை துரிதப்படுத்தும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த அனைத்து நிறுவனங்களும் மத்திய அரசு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது என்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் டெல்லியில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுதைய நிலை என்ன, இந்த சுரங்க பணிகளுடைய மீட்பு பணிகள் எவ்வளவு துரிதமாக நடைபெற்று முடிந்துள்ளது நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் டெல்லியில் நடைபெற உள்ள அந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.